ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்யறது கல்யாண வீட்டு ரசம். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3-4 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக போட்டு வறுத்துருங்க. கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ரசம் தாளிக்கும் போது நீங்கள் அந்த பொடியான பெருங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளி, அதையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு நசுக்கி அதையும் ரசத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரையும் இந்த ரசத்தோடவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. ரசமும் ரொம்ப நல்ல வாசனையாக இருந்தது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு சிட்டிக்காலும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு ரசத்தை ஒரு சைடு கொதிக்க வச்சுருங்க. ஒரு பக்கம் வானல் வச்சு கடுகு போட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ரசத்தில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்தாலே போதும் ரசத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும்.